ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கொஞ்சம் ஏதோ நெட்டு ப்ராப்ளமாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் மதர் கட் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் வந்திருக்கேன் நம்ம லைவுக்கு. வாங்க நம்ம பேசலாம். லைவில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பியும் வாங்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே நல்லா தான் லைவ் போய்கிட்டு இருந்தது. ஒரு 10 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எல்லா ஊர்லேயுமே இந்த நெட்டு ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம மற்ற லைவுக்கு போனாலுமே அவங்க எல்லாருமே இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நெட்டு ப்ராப்ளமாக இருக்க போய் நம்மளால் ஒழுங்காக லைவ் போட முடியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. எனக்கும் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 3 டேஸாகவே வந்து ஈவினிங் லைவ் போடுறது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரை போட்டுட்டேன். சரி இருந்தாலும் மறுபடியும் ஒற்றுப்போ போட்டு பார்ப்போமேன்னு வந்திருக்கேன். யாராவது வந்து நம்ம லைவில் இருந்தீங்கன்னா வாங்க தொடர்ந்து பேசலாம். எல்லாருமே வந்து சண்டே நாள், அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிற வேலைகள், கண்டிப்பாக ஒரு அந்த வீக்லி ஒன்ஸுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஒரு காய்கறி ஆகட்டும் ஜாமான்கள் ஆகட்டும் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதுக்காக எல்லோரும் வெளியில் போயிருப்பாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம வந்து இந்த உடம்புக்குள்ள உள்ள ஹீட்டை குறைக்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தால் நான் வந்து நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் வந்து முக்கியமானது வந்து மணத்தக்காளி கீரை, அப்புறம் மணத்தக்காளி வத்தல்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மாதிரி நம்ம வந்து அந்த அல்சர்னாலே மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி வத்தல் வந்து எடுத்துக்கிடணும். அது வந்து மோர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து இந்த சம்மருக்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு இதுனே சொல்லலாம். நல்லெண்ணெய் வந்து வாரத்துக்கு ஒரு திருப்பு நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி எது செஞ்சு சாப்பிட்டாலுமே அதில் கொஞ்சமாக வந்து நார்மலாக உள்ள நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து பச்சையில் அந்த நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணுறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து குழம்பு வந்து வச்சு கடைசியாக முடிக்கும்போது நல்ல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து அதிலே ஊற்றிடுங்க. அப்போ நம்ம எல்லாருமே சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். நம்ம பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் டிப்ஸுன்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்களி, இந்த சம்மருக்கு வந்து ஏற்றதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒரு நாள் வந்து நம்ம வெந்தயக்களி வந்து செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடினே நம்ம சொல்லலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இந்த ஜென்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னா அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரே நாளையில் செஞ்சிடாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து ஹெவியாக மாறி நமக்கு வந்து சளி இருமல்லாம் அந்த தொல்லையை உண்டு பண்ணிடும். அதனால் எல்லாமே வந்து ஒரே நாளையில் செஞ்சிடாதீங்க. இப்போ ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மறு வாரத்தில் ஒரு வெந்தயக்களி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து குளிர்ச்சியான ஐட்டங்கள் என்னென்ன உண்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இந்த சம்மருக்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா அந்த சம்மரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மூத்